அப்ஸ்ட்ராக்ஷன் நேத்தே ஆரம்பித்தோம், ஆனால் அப்படியே விட்டுட்டோம். இன்றைக்கி அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஷோயிங் ஒன்லி நெசசரி டேட்டா அண்ட் ஹைடிங் அன்வான்ட் டேட்டா. இந்த அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, டேட்டா ஹைடிங்னு சொல்லுவாங்க. அப்ஸ்ட்ராக்ஷனை டேட்டா ஹைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கேப்சுலேஷனை டேட்டா பைண்டிங்னு சொல்லுவாங்க. என்கேப்சுலேஷனுங்கிறது டேட்டா பைண்டிங். ஏன்னா எந்த டேட்டா யார் கூட இருக்கணும், எது கிளாஸோட கனெக்ட் ஆகிருக்கணும், எது பேக்கேஜோட கனெக்ட் ஆகிருக்கணும், எது குளோபலாக பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னு பைண்ட் பண்ணுறது என்கேப்சுலேஷனுங்கிறதுனால என்கேப்சுலேஷனோட இன்னொரு பேர் டேட்டா பைண்டிங். இங்கே அப்ஸ்ட்ராக்ஷனோட இன்னொரு பேர் டேட்டா ஹைடிங். அப்போ எந்த மாதிரியான இடத்துல எனக்கு அப்ஸ்ட்ராக்ஷன் தேவைப்படும், சும்மா ஜாவா அஃபிஷியல் சைட்டில் அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு போய் பார்ப்போம். அப்ஸ்ட்ராக்ஷன் ஜாவா டாக்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் அப்ஸ்ட்ராக்ட் பற்றி தான் பேசுகிறாங்களா? சரி, அப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி என்னென்னலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். இந்த சைடு இருக்குல்ல, இப்போ இன்டர்ஃபேஸஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் இன்டர்ஃபேஸஸ், இந்த ஏரியாவே கொஞ்சம் நம்மளை அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடும். இருந்தாலும் அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி தனியாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்டர்ஃபேஸ் போகிறது தான் ஒரு கரெக்டான அப்ரோச்சாக இருக்கும். அதனால் அதை பண்ணுறோம், அவ்வளோதான். இவங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சரியா, முதல்ல இவங்க கொடுத்துருக்கிறது நமக்கு புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் இதெல்லாம் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இதுதான் இப்போதைக்கு நம்மளோட டிஸ்கஷன். இதில் இருக்கிற ஒவ்வொரு வரி வரியாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய வரி கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு பேராகிராஃபாக எடுத்துக்கலாமே, இதை மட்டும் எடுத்துக்குவோம் ஃபஸ்ட். அப்போ அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன? சில கிளாஸஸை ஃபுல்ஃபில்டு கிளாஸஸாக கொடுக்க முடியாது, அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஃபுல்ஃபில்டு கிளாஸ்னா என்னது? நார்மலாக நம்ம க்ரியேட் பண்ணுற எல்லா கிளாஸஸும் ஃபுல்ஃபில்டு கிளாஸஸ், அதாவது அதுக்குன்னு ப்ராப்பராக மெத்தட்ஸ் இருக்கும், அதுக்குன்னு ப்ராப்பராக வேரியபிள்ஸ் இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் ப்ராப்பர் மெத்தட்ஸ் சில டைமில் டிஃபைன் பண்ண முடியாது. எப்படி? இப்போ நான் வந்து ஒரு ஐடி கம்பெனி பார்க்குறேன். அந்த ஐடி கம்பெனியில் இப்போ இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, எப்படி இருக்குது, நான் ஒரு ஒரு எம்ப்ளாயி அப்படின்னு ஒருத்தரை ரெக்ரூட் பண்ணுறோம். அந்த கம்பெனியில் எம்ப்ளாயி ஒருத்தர் இருக்கார், பப்ளிக் கிளாஸ் எம்ப்ளாயி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இப்போது இவர் வந்து வேலை செய்யணும், பப்ளிக் வாய்ட் ஒர்க் அப்படின்னு இவர் ஒரு வேலை செய்யணும். இவர் என்ன வேலை செய்யணும்? இவர் டெஸ்டரா, இவர் டெவலப்பரா, இவர் பேக்கெண்ட் டெவலப்பரா, ஃப்ரண்ட்ஹெண்ட் டெவலப்பரா, டிசைனரா, மேனேஜரா? சொல்ல முடியாதே, கரெக்டா? அப்போ இதை சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற ப்ராப்ளம். அப்போ என்னால் இதை சொல்ல முடியாது, நான் சொல்ல மாட்டேன். பப்ளிக் வாய்ட் பப்ளிக் வாய்ட் ஒர்க்குங்கிறத டிஃபைன் பண்ண முடியாது. இந்த டெஃபினிஷன் தானே இந்த ஓப்பனிங் ப்ரேஸ் டு க்ளோசிங் ப்ரேஸ் கொடுக்குறீங்க, இதை டிஃபைன் பண்ண முடியாது. அப்போ டிஃபைன் பண்ண முடியாதுன்னா இங்கேயே செமிகோலன் வச்சிடணும். இப்போ நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிற பேஸ் ரூல் என்ன? ஒன்று, பிரேசஸ் இருக்கணும். பிரேசஸ் இல்லாத எல்லா இடத்துலையும் செமிகோலன் இருக்கணும். சரியா, இப்போ தான் இதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இஸ் அ கிளாஸ் தட் இஸ் டிக்ளர்ட் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா என்னென்னு தெரியல. இட் மே ஆர் மே நாட் இன்க்ளூட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ். இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், அவ்வளோதாங்க. ஏன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்? என்னால் டெஃபினிஷன் பாஸ் பண்ண முடியல. டெஃபினிஷன் பாஸ் பண்ண முடியாத எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட். அப்போ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் டெஃபினிஷன் பாஸ் பண்ண முடியாமல் தான் எல்லா மெத்தட்ஸுமே இருக்கணுமா? அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. சரியா, இவர் ஒர்க்கு ஒர்க் நேச்சர் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியல. ஆனால் இவர் வந்து லீவ் போட்டால் என்ன பண்ணணும், யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், அதோட ப்ரொசீஜர் கம்பெனியால் டிஃபைன் பண்ண முடியும். இவருக்கு ப்ரொமோஷன் வேணும்னா இவர் என்ன பண்ணணும், ப்ரொமோஷன் வேணும்னா இந்தந்த ஆக்டிவிட்டிலலாம் நீங்கள் இன்வால்வ் ஆகியிருக்கணும், அதை கம்பெனியால் டிஃபைன் பண்ண முடியும். ஒர்க்கை தான் கம்பெனியால் டிஃபைன் பண்ண முடியாது. அப்போது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் நிறைய மெத்தட்ஸ் நார்மலாக வித் டெஃபினிஷன் இருக்கலாம், ஆனால் ஏதாவது ஒரு மெத்தட் அப்ஸ்ட்ராக்டாக இருந்துருச்சு அப்படின்னா அந்த கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அவ்வளோதான் பேஸ் ஐடியா. அப்போ நான் இந்த பேஸ் ஐடியா வச்சுட்டு ஒரு கிளாஸ் போய் க்ரியேட் பண்ணுறேன். நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இவங்க கொடுத்துருக்குற எல்லாத்தையுமே. இப்போ நான் இங்கே போயிட்டு பப்ளிக் கிளாஸ், எம்ப்ளாயிலாம் நிறைய கிளாஸ் வச்சுட்டோம், அதனால் சும்மா ஒர்க்கர்
அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். சரியா? பப்ளிக் கிளாஸ் ஒர்க்கர், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ், ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ், ஒரு ஓப்பனிங் ப்ரேஸ், க்ளோசிங் ப்ரேஸ், மெயின் மெத்தட் இருக்கு. சரியா? நார்மல் மெத்தட். இப்போ பப்ளிக் வாய்ட் ஒர்க் இதை டிஃபைன் பண்ண மாட்டேன். பப்ளிக் வாய்ட் கெட் என்னங்க போட்டிருந்தேன், கெட் லீவ்ஸா, கெட் லீவ்ஸ். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்எல்என். ஒரு கம்பெனியில் வருஷத்துக்கு 10 நாள் லீவ்னு வச்சுக்கோங்களேன், 10 டேஸ் லீவ். இதே மாதிரி இன்னொரு ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன், பப்ளிக் வாய்ட் கெட் ப்ரொமோஷன், இல்லை கெட் ஹைக் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்எல்என். ஆனுவலி வருஷத்துக்கு ஒரு தடவை ஹைக் கொடுக்குறாங்க. இதை சேவ் பண்ணுறேன், ஒர்க்கர் அப்படின்னு இதை சேவ் பண்ணுறேன், ஒர்க்கர் டாட் ஜாவான்னு சேவ் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஏன் இது அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்கிறோம்? ஏன்னா என்னால் ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ண முடியல. அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிறதுக்கான அர்த்தமே நாட் கம்ப்ளீட் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிறதுக்கு அர்த்தம். அப்போது என்னால் இந்த கிளாஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிஃபைன் பண்ண முடியல. அதனால் இந்த கிளாஸ் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். நீங்களும் இதே மாதிரி க்ரியேட் பண்ணுறீங்களா? க்ரியேட் பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள், கம்பைல் பண்ணுங்கள், எரர் வரும் அதை சொல்லுங்கள். இப்போ நானும் கம்பைல் பண்ணுறேன். சிடி டாக்குமெண்ட்ஸ் ஜாவா 5 ஜாவா சி ஒர்க்கர் டாட் ஜாவா. லைன் நம்பர் 8 மிஸ்ஸிங் மெத்தட் பாடி. இதானே எரர் வருது? ஆமாம். ஓகே, மிஸ்ஸிங் மெத்தட் பாடி ஆர் டிக்ளேர் அப்ஸ்ட்ராக்ட். அதாவது ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணுறீங்கன்னா, நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணுறீங்கன்னா ஒன்று மெத்தட் பாடி பாஸ் பண்ணணும், ஓப்பனிங் ப்ரேஸ் க்ளோசிங் ப்ரேஸ் கொடுத்து மெத்தட் பாடி பாஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா செமிகோலன் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டை ஆட் பண்ணணும். லெசன் நம்பர் 1 ஆர் டிக்ளேர் அப்ஸ்ட்ராக்ட் இதான் கொடுத்துருக்காங்க. ஒரே நிமிஷம், எனக்கு எக்கோ அடிக்குது. அப்போ கண்டிப்பாக இங்கே அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டை சேர்க்கணும். ஒரு மெத்தடுக்கு பாடி நீங்கள் டெஃபினிஷன் கொடுக்கல, செமிகோலன் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டு கொடுக்கணும். இதுதான் லெசன் நம்பர் 1. இப்போது கம்பைல் சேவ் பண்ணுங்கள், கம்பைல் பண்ணுங்கள், எரர் சொல்லுங்கள். இப்போவும் எரர் வரும், அது என்னங்கிறத சொல்லுங்கள். அடுத்த எரர் என்னன்னு பார்ப்போமா? இப்போ லைன் நம்பர் 1 எரர், ஒர்க்கர் இஸ் நாட் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் டஸ் நாட் ஓவர் ரைட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஒர்க். அதாவது நீங்கள் ஒரு மெத்தட், ஏதாவது ஒரு மெத்தட் ஒரு கிளாஸில் அப்ஸ்ட்ராக்டாக இருந்தாலும் அந்த கிளாஸே அப்ஸ்ட்ராக்ட். அப்போ இங்கேயும் அப்ஸ்ட்ராக்டுன்னு கொடுக்கணும். இது லெசன் நம்பர் 2. முதல்ல நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? ஒரு மெத்தட் டெஃபினேஷன் இல்லைன்னா அதில் அப்ஸ்ட்ராக்டுன்னு கொடுக்கணும்னு கற்றுக்கிட்டோம் லெசன் நம்பர் 1. லெசன் 2, ஒருவேளை நீங்கள் அப்படி ஒரு மெத்தட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ்லேயே அப்ஸ்ட்ராக்டுங்கிற கீவேர்டை சேர்க்கணும். இது லெசன் நம்பர் 2. இப்போ இதை சேவ் பண்ணுங்கள், கம்பைல் பண்ணுங்கள். ஜாவா சி ஒர்க்கர் டாட் ஜாவா எனக்கு கம்பைல் ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கும் எரர் ஃப்ரீயாக கம்பைல் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லாருக்குமே கம்பைல் ஆயிடுச்சா? இப்போ போயிட்டு அங்கே இருக்கிற டெஃபினிஷன்ஸ் எல்லாம் ரீ கோ த்ரூ பண்ணி பார்ப்போம். என்ன சொல்கிறாங்க? அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இஸ் அ கிளாஸ் தட் இஸ் டிக்ளேர்டு அப்ஸ்ட்ராக்ட். தட் இஸ் டிக்ளேர்டு அப்ஸ்ட்ராக்ட்டுன்னு என்ன அர்த்தம்? இங்கேயே மெத்தட் கிளாஸ் டிக்ளேர் பண்ணும்போது அப்ஸ்ட்ராக்ட்டுன்னு கொடுக்கணும். இட் மே ஆர் மே நாட் இன்க்ளூட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ். சரியா? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளாஸ் கண்டிப்பாக அப்ஸ்ட்ராக்டாக இருக்கணும். அதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம். இன்னும் இதை ஃபுல்லாலாம் பண்ணலை, இன்னும் இதில் ஃபுல்லாக எல்லா டிஸ்கஷனுக்கும் போகல, அடுத்தடுத்த டிஸ்கஷனுக்கு போக போகிறோம். சரியா? இந்த லைன் இப்போ புரியுதா பாருங்கள். அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இஸ் அ மெத்தட் தட் இஸ் டிக்ளேர்ட் வித்தவுட் இம்ப்ளிமெண்டேஷன் வித்தவுட் பிரேசஸ் அண்ட் ஃபாலோட் பை செமிகோலன் லைக் திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த லைன் இப்போ புரியுதா? இப்போ அவங்க கொடுத்துருக்குற இதை ரிமூவ் பண்ணிடுவோம். அவங்க கொடுத்துருக்குற, அவங்க ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்கங்க, அந்த மெத்தட் புரியுதா பாருங்கள். இதுதான் அவங்க கொடுத்துருக்குற மெத்தட்.
மூ மூ டூ அப்படின்னு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. அந்த மூ டூக்கு ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. டபுள் ஏ டெல் டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய்னு ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி அப்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்ட் சேர்த்துக்கிட்டாங்க. அப்போது ஒரு அப்ட்ராக்ட் மெத்தட் இஸ் அ மெத்தட் தட் இஸ் டிக்ளேர்ட் வித்தவுட் அன் இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது எதுனா சொல்லிட்டாங்க, வித்தவுட் பிரேசஸ் அண்ட் ஃபாலோட் பை எ செமி கோலன். அதே மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோமா? நம்மளும் அப்போ அதுக்கு முன்னாடி அப்ட்ராக்ட்டுங்கிறத சேர்த்துக்கணுமா? சேர்த்துக்கிட்டோம். இதுதான் அப்ட்ராக்ட்டுங்கிற மெத்தட். சரி, அப்ட்ராக்ட் மெத்தடில் டெஃபினிஷன் இருக்கா இப்போது? இல்லை. இப்போ பாருங்கள், அப்ட்ராக்ட் மெத்தட், இப்போ நம்ம அப்ட்ராக்ட் கிளாஸ் ஒன்று வச்சுருக்கோம். இப்போ அப்ட்ராக்ட் கிளாஸில் என்னென்ன மெத்தட்ஸ் வச்சுருக்கோம்? கெட் லீவ்ஸ் வச்சுருக்கோம், கெட் ஹைக் வச்சுருக்கோம். சரி, இப்போ நான் வந்து ஒர்க்கர் ஒர்க்கர் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டபிள்யூ ஈக்குவல்ஸ் டு நியூ ஒர்க்கர் அப்படின்னு நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இந்த டபிள்யூ எதுக்காக நான் பொதுவாக ஒரு கிளாஸில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், உங்களோட ஐடியா என்ன? ஒரு கிளாஸில் ஆப்ஜெக்ட் எதுக்காக தேவை சொல்கிறீங்களா? அதில் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஃபேன்டாஸ்டிக். அப்போது நான் இந்த டபிள்யூ டாட் அப்படின்னு கொடுத்து கெட் லீவ்ஸை ஆக்சஸ் பண்ணலாமா? பண்ணலாம். டபிள்யூ டாட்டுன்னு கொடுத்து கெட் ஹைக்கு ஆக்சஸ் பண்ணலாமா? பண்ணலாம். கெட் லீவ்ஸ்னு கொடுத்தா 10 டேஸ் லீவ்னு அவுட்புட் வரும். கெட் ஹைக்குன்னு கொடுத்தா ஆனுவலின்னு அவுட்புட் வரும். சரி, கெட் கெட் இல்லை, ஒர்க்குன்னு கொடுத்தா என்ன அவுட்புட் வரும்? இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? ஒன்றும் வராது, டெஃபினேஷனே இல்லையே. இப்போ இப்படி கொடுத்து பாருங்கள், என்ன எரர் வருதுன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். எரர் வருதா இல்லை அவுட்புட் எம்டியாக வருதா? என்ன எரர் வந்தால் என்ன எரர், வரலைன்னா அவுட்புட் என்ன பார்த்து சொல்லுங்கள். அப்ட்ராக்ட் கிளாஸ் கேனாட் பி இன்ஸ்டன்ஷியேட்டட். இதானே வருது. இப்போ நம்ம இதை பண்ணுவோமா? எங்கெங்கே இருக்கோம்? இங்கே இருக்கிறோமா? ஓகே, இது இதை க்ளோஸ் பண்ணி. இப்போது ஜாவா சி ஒர்க்கர் டாட் ஜாவா, இதை சேவ் பண்ணலையோ? சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு பண்ணுறேன். எரர், ஒர்க்கர் இஸ் அப்ட்ராக்ட், கேனாட் பி இன்ஸ்டன்ஷியேட்டட். கேனாட் பி இன்ஸ்டன்ஷியேட்டட், இன்ஸ்டன்சியேஷன், இன்ஸ்டன்ஸ், இந்த வார்த்தையே எதோட கனெக்ட் ஆகிருக்கிற வார்த்தை அப்படின்னா, இப்போ இன்ஸ்டன்சியேஷன் அப்படின்னாலே ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் அர்த்தம். கெனாட் பி இன்ஸ்டன்சியேட்டட் அப்படின்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட்டட்னு அர்த்தம். வி கெனாட் க்ரியேட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஏன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது? ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் மெத்தடை கேட்பீங்க. இந்த மெத்தடை நான் கால் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு டெஃபினிஷன் இல்லை. அதனால் ஒரு அப்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணவே முடியாது. அதுதான் இவங்க அடுத்து கொடுத்துருக்கிற சென்டென்சஸ். இப்போ பாருங்கள், an abstract class, இப்ப முதல்ல இருந்து வாசிப்போம். an abstract class is a class that is declared abstract. அதான் அப்ட்ராக்ட்னு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அதில் அப்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அப்ட்ராக்ட் கிளாஸஸ் கேனாட் பி இன்ஸ்டன்ஷியேட்டட். இந்த லைன் இப்போ புரியுதா? இப்போ இதெல்லாம் நம்ம அஃபிஷியல் ஜாவா டாக்ஸ்லேருந்து எடுத்தது. அப்ட்ராக்ட் கிளாஸஸ் கேனாட் பி இன்ஸ்டன்ஷியேட்டட், இது புரிஞ்சிருச்சு. பட் தே கேன் பி சப்கிளாஸ்ட். அதை எதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க? அண்ட் அப்ட்ராக்ட் மெத்தட் இஸ் அ மெத்தட் தட் இஸ் டிக்ளேர்ட் வித்தவுட் அன் இம்ப்ளிமெண்டேஷன். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், சரியா? அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க? இஃப் அ கிளாஸ் இன்க்ளூட்ஸ் அப்ட்ராக்ட் மெத்தட்ஸ், ஒரு கிளாஸில் அப்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருந்ததுன்னா, தென் த கிளாஸ் இட் செல்ஃப் மஸ்ட் பி டிக்ளேர்ட் அப்ட்ராக்ட். ஒரு கிளாஸில் நீங்கள் அப்ட்ராக்ட் மெத்தட் வச்சிங்கன்னா அந்த கிளாஸும் அப்ட்ராக்ட்னு டிக்ளேர் ஆகணும் அப்படின்னு அவங்களும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எழுதியிருக்கிறது புரியுதா? இதில் ஏதாவது க்வெஸ்டின்ஸ் இருக்கா? இப்போ இதில் ஏதாவது க்வெஸ்டின்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி க்வெஸ்டின்ஸ் எதுவுமே இல்லைன்னா எனக்கு க்வெஸ்டின்ஸ் இருக்குது, அதை நான் பண்ண கேட்க போகிறேன் இப்போது. அப்போ சொல்லுங்கள், ஏதாவது க்வெஸ்டின்ஸ் இருக்கா?
எந்த மாதிரி சினாரியோஸ் கேட்குறீங்களா? எனக்கு எங்கெங்கெல்லாம் டெஃபினேஷன் பாஸ் பண்ண முடியலையோ அங்கெல்லாம் நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வச்சுக்கேன். என்னால் ப்ராப்பராக டெஃபினேஷன் கொடுக்க முடியல. என்னால் ஒரு கிளாஸில் சில மெத்தட்ஸ்க்கு ப்ராப்பராக டெஃபினேஷன் கொடுக்க முடியல. அந்த மாதிரியான இடத்துலலாம் நான் அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு போயிடுவேன். ப்ராப்பராக டெஃபினேஷன் கொடுக்க முடிஞ்சால் பிரச்சனை இல்லை, கொடுக்க முடியலன்னா நிறைய சினாரியோஸ் இருக்குங்கள. இப்போ நான் சொல்கிறதே ரியல் சினாரியோ தானே, கரெக்டா? இப்போது இதே மாதிரி இன்னொரு ஒரு கிளாஸ்க்கு, இப்போ இப்போ இதில் இன்னொரு ஒரு கிளாஸ் இல்லை, இப்போ இதுலேயே எனக்கு இருக்கிற டவுட்டெல்லாம் சொல்கிறேன். அப்போ இந்த கெட் லீவ்ஸுங்கிறதையும் இந்த கெட் ஹைக்குங்கிறதையும் நான் எப்படி கால் பண்ணுறது ஆப்ஜெக்ட் இல்லாமல்? இந்த கெட் ஹைக், கெட் லீவ்ஸ் இது ரெண்டும் ஸ்டாட்டிக் மெத்தட் இல்லை, நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ். நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ஆப்ஜெக்ட் வேணும். ஆனால் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் எப்படி இந்த மெத்தட்ஸ் அவுட்புட்டை பார்க்குறது? க்வெஸ்டின் நம்பர் ஒன். க்வெஸ்டின் நம்பர் டூ, இந்த மெத்தடுனால என்ன யூஸ்? ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஓகே, ஒர்க்கை உங்களால் டிஃபைன் பண்ண முடியாது, ஓகே, இதனால் என்ன யூஸ்? இந்த ரெண்டு க்வெஸ்டினுக்கும் உங்களோட ஐடியாஸ் என்னென்னு சொல்லுங்கள். ஸ்டாட்டிக்காக மாற்றக்கூடாதுல்ல, ஸ்டாட்டிக்காக மாற்றக்கூடாதுல்ல, கண்டிப்பாக தேவைப்படுற இடத்துல தானே ஸ்டாட்டிக்காக மாற்றணும். இந்த க்வெஸ்சன் கரெக்டாக நான் கேட்குறது? ஆ, இந்த ஒர்க்கை நான் எப்படி ஆக்சஸ் பண்ண, இந்த ஒர்க்குனால என்ன யூஸ்? இதுக்கு டெஃபினேஷனே இல்லை. அப்போ இந்த ஒர்க்னால் என்ன யூஸ்? க்வெஸ்டின் நம்பர் ஒன். இந்த கெட் லீவ்ஸையும் கெட் ஹைக்கையும் ஆப்ஜெக்ட் வச்சு தான் ஆக்சஸ் பண்ணணும். ஆனால் எனக்கு இப்போ ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ண முடியாத ஒரு நெருக்கடியான டைமாக இருக்குது. அப்போ நான் இந்த இந்த ரெண்டு மெத்தடை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? வேற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். வேற ஒரு ஆப்ஜெக்ட்னா அந்த w பைல வேற ஒன்று, அதே தானே, அதே எரர் மெசேஜ் தானே வரும். ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ண முடியாதுங்கிறது தானே பாயிண்டே. வேற கிளாஸ்ல இருந்து ட்ரை பண்ணுவோமா? இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிடுறேன். இதே அதே தான், எனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாதுன்னா இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் பண்ண முடியாது, கரெக்டா? இன்ஹெரிட்டன்ஸ் ட்ரை பண்ணலாம். அந்த இன்ஹெரிட்டன்ஸ் தான் இப்போ வரப்போகிறோம். அப்போ இன்னும் இப்போ தான் க்வெஸ்டின் எங்கே வந்துடுது? இவங்க எதுக்காக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது? அப்ட்ராக்ட் கிளாஸஸ் கேனாட் பி இன்ஸ்டன்ஷியேட்டட் பட் தே கேன் பி சப் கிளாஸ்டுன்னு ஏன் சொன்னாங்க? சப் கிளாஸ் பண்ணலான்னு என்ன அர்த்தம்? இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணலான்னு அர்த்தம். இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னது? வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ்? இன்னொரு கிளாஸ் வந்து டெரைவ் பண்ணுறது. ஓகே ஓகே, அது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒரு டெஃபினிஷன் சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? ஓகே, கரெக்ட். இந்த டெஃபினிஷன் ஒன்று கரெக்ட். இன்னொன்று தீபன், நீங்கள் என்ன சொன்னீங்க? ஆ, ஷேரிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு கிளாஸ் ஆப்ஜெக்டாகவும் ஆக்ட் ஆகும், அதானே இன்ஹெரிட்டன்ஸ்னு பார்த்தோம். ஷேரிங் ஆப்ஜெக்ட்ஸ் பிட்வீன் கிளாஸஸ், இதை நம்ம இப்படி பார்க்கல, ஆனால் இப்படி சொன்னாலும் தப்பு இல்லை. ஷேரிங் ஆப்ஜெக்ட் பிட்வீன் கிளாஸஸ்னு பார்க்கல, நம்ம எப்படி தெரியுமா பார்த்தோம்? நான் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஒன் கிளாஸ் பிஹேவிங் எஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் அனதர் கிளாஸ்னு பார்த்தோம். ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் இன்னொரு கிளாஸ் ஆப்ஜெக்டாகவும் ஆக்ட் ஆகும். இது நம்ம நல்ல டீட்டெயிலாகவே பேசணும். ஏன்னா பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர், சைல்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் ரெண்டு வச்சுக்கிட்டோம். பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர், சைல்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் வச்சுட்டு ரெண்டு கன்ஸ்ட்ரக்டருக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் பிஹேவ் பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? எஸ் சார்.
அப்போ child class object parent class object ஆகும் act ஆகும் அப்படினா நம்ம child class object create பண்ணிக்கலாமே இப்போ child class object create பண்ணுவோமா ஒரு child class create பண்ணுங்க அந்த child class க்கு object create பண்ணிக்கலாம் நம்ம கரெக்ட்டா இப்போ இந்த worker க்கு ஒரு child class create பண்ணுங்க அப்படி ஒரு child class create பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமா இந்த கிளாஸை ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அப்படிங்கிறது தான் ஐடியா அப்போ ஒர்க்கருக்கு ஒரு சைல்டு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோமா இப்போ நான் ஒர்க்கருக்கு ஒரு சைல்டு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன் அதுலேருந்து அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் ஒர்க்கருக்கு இப்போது ஒர்க்கர் கிளாஸ் இருக்குது இந்த ஒர்க்கர் கிளாஸுக்கு இங்கே இன்னொரு ஒரு பப்ளிக் கிளாஸ் சப் ஒர்க்கர் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன் எக்ஸ்டென்ஸ் ஒர்க்கர் அப்படின்னு கொடுத்துறேன் இதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் இப்படி கொடுத்துறேன் அவ்வளோதாங்க சப் ஒர்க்கர்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன் சப் ஒர்க்கர்னு ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே ஜாவா 5 சப் ஒர்க்கர் டாட் ஜாவா இது அப்ட்ராக்ட் கிளாஸ் இல்லை இது நார்மல் கிளாஸ் இப்படி நீங்களும் கிரியேட் பண்ணிட்டு சொல்கிறீங்களா இப்போது இந்த நாலு லைனையுமே கமெண்ட் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணி சேவ் பண்ணி முதல்ல ஒர்க்கரை கம்பைல் பண்ணிடுங்க ஜாவா சி ஒர்க்கர் டாட் ஜாவா அப்படின்னு கம்பைல் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா ஜாவா சி சப் ஒர்க்கர் டாட் ஜாவாவை கம்பைல் பண்ணுங்கள் அது அப்போது என்ன எரர் வருது அப்போ எனக்கு இப்படி ஜாவா லைன் நம்பர் ஒன்லேயே ஒரு எரர் வருது இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது லைன் நம்பர் ஒன்லேயே எரர் வருதான்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க இந்த எரர் தான் வருதா ஆமாம் சார் சரி எல்லாருக்குமே இந்த எரர் தான் வருதாங்க வெயிட் பண்ணவா அடுத்தது போகலாமா ஆமாம் இப்போ என்ன கேட்குறாங்க ஓகே நீங்கள் சப் ஒர்க்கர் கரெக்டா அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா நீங்கள் ஒர்க்கர் கிளாஸோட ஒரு சப் கிளாஸ் சைல்டு கிளாஸுன்னு எக்ஸ்பிளிசிட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க அப்போது உங்கள் கிளாஸில் இப்போ உங்கள் கிளாஸ்க்கு இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போது சப் ஒர்க்கர் சரியா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக பாருங்கள் இது ஒர்க்கர் கிளாஸ் இது சப் ஒர்க்கர் கிளாஸ் இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்காங்க சரி இவங்க ரெண்டு பேரும் சப் ஒர்க்கர் வந்து ஒர்க்கரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு சரி இது முடிஞ்சது இது முடிந்தது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க ஒர்க்கர் கிளாஸில் மூணு மெத்தட் வச்சுருக்காங்க இந்த மூணு மெத்தடை ஒர்க்கர் கிளாஸில் இவங்க வச்சுருக்காங்க இவ்வளோ தான் நமக்கு புரிஞ்சிருக்கு ஒர்க்கர் கிளாஸில் மூணு மெத்தட் இருக்குது என்னென்ன மெத்தட்லாம் ஒர்க்குன்னு ஒரு மெத்தட் கெட் லீவ்ஸ்னு ஒரு மெத்தட் கெட் ஹைக்குன்னு ஒரு மெத்தட் எங்கே இருக்குது ஒர்க்கர் கிளாஸில் இருக்குது சரி இப்போ இது என்ன கிளாஸ் இது என்ன கிளாஸ் இது சப் ஒர்க்கர் கிளாஸ் இல்லையா இது சப் ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் சரி இப்போ சப் ஒர்க்கர் கிளாஸில் இருக்கும் இப்போ சப் ஒர்க்கரில் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்போ சப் ஒர்க்கரில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் இந்த ஆப்ஜெக்ட் இஸ் நவ் ஆப்ஜெக்ட் ஷேரிங் பிட்வீன் கிளாஸஸ்னால் சொல்லியிருக்கீங்க அப்போது இந்த ஆப்ஜெக்ட் போய் இங்கே இருக்கிற இந்த கெட் லீவ்ஸையோ இல்லை இங்கே இருக்கிற ஒர்க்கையோ இல்லை இங்கே இருக்கிற கெட் ஹைக்கையோ ஆக்சஸ் பண்ணலாமா முடியாதா மூணுமே பப்ளிக் மெத்தட் ப்ரைவேட்லாம் இல்லை அப்போ கண்டிப்பாக சைல்டெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் கரெக்டா கரெக்டு தானே அப்போ அதே ப்ராப்ளம் இங்கே வந்துருமே அப்போ சப் ஒர்க்கருக்கும் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பிப்பீங்க ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஒர்க்கை கால் பண்ணிங்கன்னா என்ன ஒர்க்கு ஒர்க்குக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறது கொடுக்க முடியாதுல்ல அப்போ இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க நீங்கள் உங்களை அலோவ் பண்ணுறோம் எங்களோட மெமரியை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களை அலோவ் பண்ணுறோம் அப்படி மெமரி ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணோன்னா
இப்போ உங்களாலேயே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாதுங்கிறதுனால நீங்களும் உங்களை அப்ட்ராக்ட்னு டிக்ளேர் பண்ணிக்கோங்க. ஏன் நீங்களும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்கூடாது? நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் ஒர்க்கை கால் பண்ணுவீங்க, ஒர்க்கை கால் பண்ணால் எங்ககிட்ட டெஃபினேஷன் இல்லை. அப்போ உங்களுக்கும் இந்த மூணு மெத்தட் பொருந்தும்ல இந்த ஆப்ஜெக்டை வச்சு. அப்போ நீங்களும் உங்கள் கிளாஸை அப்ட்ராக்ட்னு கொடுத்துக்கோங்க. இப்படி கேட்குறது சரியா தப்பா? நல்ல பாயிண்ட். இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணதே வேஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த கிளாஸ் எதுக்கு கிரியேட் பண்ணோம்? அங்கே இருக்கிற இங்கே சரி ஒர்க்கருக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியல, சப் ஒர்க்கருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். சப் ஒர்க்கர் எஸ்டபிள்யூன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நியூ சப் ஒர்க்கர் அப்படின்னு கிரியேட் பண்ணுவோங்கிறதா நம்ம பிளானே. ஆனால் திரும்பவும் எஸ்டபிள்யூ டாட் ஒர்க்குன்னு கால் பண்ணிங்கன்னா டெஃபினேஷன் இல்லை, அதனால் நீங்களே அப்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்களும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. இல்லை இல்லை எனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சாய்ஸ் இருக்குது. என்ன தெரியுமா? உங்கள் பேரண்ட் எதை அப்ட்ராக்டாக கொடுத்துட்டு போயிட்டாங்களோ அதுக்கு நீங்கள் ஒரு டெஃபினேஷன் கொடுங்க. ஆமாம், அப்பா அம்மா எந்த வேலையை பாதியில் விட்டுட்டு போயிட்டாங்களோ அதை முடிக்க வேண்டியது சைல்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. கரெக்டா? அப்பா அம்மா காலத்துக்கு அப்புறம் அதை செய்ய வேண்டியது சைல்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே ஆங்கிளில் இங்கேயும் நாங்கள் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண அலோவ் பண்ணுறோம், நீங்கள் அப்ட்ராக்ட் இல்லைங்கிறத ஒத்துக்கிடுறோம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், நீங்கள் அப்ட்ராக்டாக இல்லைன்னா கண்டிப்பாக இந்த பப்ளிக் அப்ட்ராக்ட் வாய்டு இருக்குல்ல, இந்த ஒர்க்குன்னு ஒரு மெத்தட் இருக்குல்ல, இதுக்கு நீங்கள் மெத்தட் டெஃபினேஷன் கொடுங்க. அப்போ இந்த டெஃபினேஷன் கொடுக்கறதுனால இந்த அப்ட்ராக்ட் வேண்டாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் ஹார்ட் ஒர்க். இது புரியுதா? இல்லை இல்லை கண்டிப்பாக கொடுக்கணும், கால் பண்ணலைனாலும் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் பண்ண மாட்டீங்க, வேற ஒரு கிளாஸ்ல இருந்து பண்ணலாம்ல. வேற ஒரு கிளாஸ்ல இந்த சப் ஒர்க்கருக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வேற யாராவது ட்ரை பண்ணலாம்ல. அதனால கால் ஆமாம், பேரண்ட்டை தான் டிஃபைன் பண்ணலையே, நம்ம என்ன பண்ணுறது? பேரண்ட் டிஃபைன் பண்ணியிருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை, பேரண்ட் என்னால் டிஃபைன் பண்ண முடியலங்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறது? கரெக்டா? இப்போ வேறு சாய்ஸ் இல்லை, சைல்டுக்கிட்ட நீயாவது அதை டிஃபைன் பண்ணுப்பா அப்படின்னு கேட்குறோம். சைல்டு டிஃபைன் பண்ணுறாரு. சைல்டு டிஃபைன் பண்ணால் சைல்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண பெர்மிட்டட், டிஃபைன் பண்ணலைன்னா அதுக்கான பெர்மிஷன் கிடையாது. அதான் இவங்க சொல்கிறாங்க, சப் ஒர்க்கர் இஸ் நாட் அப்ட்ராக்ட். அவர் அப்ட்ராக்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அதான் முதல்ல ட்ரை பண்ணோம். அப்படி அப்ட்ராக்டாக இல்லைன்னா அவர் கண்டிப்பாக அப்ட்ராக்ட் மெத்தட் ஒர்க்கை ஓவர் ரைட் பண்ணியிருக்கணும். ஒன்று, அவர் அப்ட்ராக்டாக இருக்கணும், சப் ஒர்க்கர் ஷுட் பி அப்ட்ராக்ட் அப்படின்னா மன்னிச்சு விட்டுறோம். இல்லைன்னா சப் ஒர்க்கர் ஷுட் ஓவர் ரைட் அப்ட்ராக்ட் மெத்தட் ஒர்க், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், உங்களை ஃப்ரீயாக விட்டுறோம். அப்போ நம்ம முதல்ல அப்ட்ராக்ட் ட்ரை பண்ணோம், அது வேண்டாங்கிறதுனால அது நமக்கு நம்ம பர்பஸை சால்வ் பண்ணலை அப்படிங்கிறதுனால ஒர்க்குக்கு இப்போ நம்ம ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஒர்க்கை கால் பண்ணணுங்கிறது இல்லை, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணுங்கிறது இல்லை, எதுவுமே இல்லை, ஒர்க்கை டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் போயிட்டு ஜாவா சி சப் ஒர்க்கர் டாட் ஜாவான்னு கொடுத்தா எரர் போயிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கும் எரர் போயிடுச்சா கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆக்சஸ் மாடிஃபையரில் சேம் ஓவர் ரைடிங்க்கான பாலிசிஸ் உண்டு, நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், ரெடியூஸ் பண்ணக்கூடாது. வராது, எரர் காமிக்கும், வேற எரர் காமிக்கும். இப்போ நான் போயிட்டு சப் ஒர்க்கருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். இப்போ சப் ஒர்க்கர் SW equals to நியூ சப் ஒர்க்கர், எந்த மெத்தடை வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் இந்த ஒர்க்கை கால் பண்ணனாலும் கால் பண்ணலாம், அங்கே இருக்கிற கெட் லீவ்ஸை கால் பண்ணனாலும் கால் பண்ணலாம், உங்கள் இஷ்டம்தான். கெட் லீவ்ஸ் கெட் இன்னொன்று என்னங்க வச்சுருந்தோம், கெட் ஹைக்கா, கெட் ஹைக் ஒர்க். நான் மூணையுமே கால் பண்ணுறேன், மூணோட அவுட் புட்டையும் பார்க்க போகிறேன்.
ஜாவா சி சப்வொர்க்கர் டாட் ஜாவா கம்பைல் ஆயிடுச்சு ஜாவா சப்வொர்க்கர் 10 days லீவ் ஆனுவலி ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் வந்துருச்சா உங்களுக்கு இதே மாதிரி வந்துருச்சா பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள் இப்போ இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாமா யாருக்கும் வெயிட் பண்ணணும்னா சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா நான் இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் ரீ கோ த்ரூ பண்ணப்போம் இப்போ முதல்லருந்து படிப்போமே யாருக்கும் சந்தேகம் இருக்கா இல்லை சார் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லணும் சார் ஆ சொல்லுங்கள் நம்ம எந்த கிளாஸில் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு பிளாங்காக இருந்துச்சுனாக்கா வேற ஒன்று சப் கிளாஸில் அந்த இன்கம்ப்ளீட்டான ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம டெஃபினேஷன் கொடுத்தா மட்டும்தான் வி கேன் கெட் த ஆக்சுவல் வேல்யூ அப்ஸ்ட்ராக்ஷன் இன்கம்ப்ளீட்டான மெத்தட் கரெக்டு தான் இன்கம்ப்ளீட்டான ஆப்ஜெக்ட் இல்லை இன்கம்ப்ளீட்டான மெத்தட் என்ன யூஸ் சார் அது சும்மா டெலிட் பண்ணிடலாம் இல்ல இன்டைரக்டா ஃபோர்ஸ் பண்றது சைல்ட வந்து இன்டைரக்டா ஃபோர்ஸ் பண்றது எனக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் இப்போ சப் ஒர்க்கர்கிட்ட போய் நீங்கள் மற்றதுக்கு டெஃபினேஷன் கொடுக்கறது கொடுக்காது உங்கள் இஷ்டம் ஆனால் ஒர்க்குக்கு நீங்கள் கண்டிப்பாக டெஃபினேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறது எப்படி ஃபோர்ஸ் பண்ணுறது அப்படி இல்லைன்னா உங்களை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணவே விட மாட்டேன் புரியுதா பட் ஒர்க்கர் கிளாஸில் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கொடுக்காம சப் ஒர்க்கரில் அது க்ரியேட் பண்ணலாம்ல அப்போ சப் ஒர்க்கரில் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள் நல்ல க்வெஸ்டின் ஒர்க்கர்லேருந்து இதை ரிமூவ் பண்ணிட வேண்டியது தானே எனிவே ஒர்க்கரில் இதனால் எந்த யூஸும் இல்லை ஒர்க்கர்லேருந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு சப் ஒர்க்கரில் நீங்கள் வழக்கம் போல் இந்த மெத்தடை டிஃபைன் பண்ணிட வேண்டியது தானே ஆமாம் கரெக்டு தான் ஒர்க்கர்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம் சப் ஒர்க்கரில் இதை டிஃபைன் பண்ணிடலாம் ஆனால் ஒர்க்கர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னாலே இந்த ஒர்க்குங்கிற மெத்தடை கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது சப் ஒர்க்கர் கிளாஸோட ஓன் டிசிஷனாக மாறிடுது கரெக்டா அவங்க இஷ்டம்னா இந்த மெத்தட் வச்சுக்கலாம் இல்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த சாய்ஸ் சப் ஒர்க்கருக்கு கிடைக்கிது ஆமாவா இப்போ ஒர்க்கர்லேருந்து இதை ரிமூவ் பண்ணிட்டேன் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒர்க்கர்லேருந்து இதை ரிமூவ் பண்ணிட்டேன் இப்படி ரிமூவ் பண்ணிட்டா இந்த ஒர்க்குங்கிற மெத்தடை கண்டிப்பாக சப் ஒர்க்கர் டிஃபைன் பண்ணணுமா நான் கேட்குறது புரியுதா தேவையில்லை கண்டிப்பாக தேவையில்லை வேணும்னா வச்சுக்கலாம் வேண்டாம்னா விட்டுறலாம் ஆனால் ஒர்க்கரில் நான் இதை ரிமூவ் பண்ணலை இதை அப்ச்ராக்டாக வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு இன்டைரக்ட் ப்ரெஷர் கண்டிப்பாக ஒர்க்கை நீங்கள் டிஃபைன் பண்ணணும் அப்படி டிஃபைன் பண்ணலைன்னா நாங்கள் உங்களை ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ண விட மாட்டோம் அப்படிங்கிற ப்ரெஷர் அப்போ பேரண்ட் சைல்டுக்கிட்ட சில ஸ்பெசிஃபிக் மெத்தட்ஸை நீ அதாவது டெஃபினிஷன் நீங்கள் ஓன் டெஃபினிஷன் வச்சுக்கோங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு பேரண்ட்டு சைல்டுக்கிட்ட கேட்கலாம்ல நான் எல்லா இடத்துலையுமே கேட்குறேன் நார்மல் லைஃப்லேயே கேட்குறேன் நம்ம அப்பா அம்மா நம்மக்கிட்ட நீங்கள் வந்து இந்த பாலிசியை உங்களுக்கு ஏற்ற மாதிரி லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள் யார்கிட்டையும் கோவப்படாதீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு இஷ்யூனால் உட்காந்து பேசி சால்வ் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கான டெஃபினிஷன் அவர் ஓன் டெஃபினிஷன் ஆனால் அந்த நேச்சர் பேரண்ட் சைல்டுக்கு கண்டிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறார் தப்பு இல்லைல்ல அப்போ இப்போ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கிற இப்போ சப் ஒர்க்கர் டூன்னு இருந்ததுன்னா he can have his own definition of a work ku aama sub worker 2 yaroda sub class worker pannuvuma adhe mari neenga kekkuradhu pannuvuma sub worker 2 onnu pannuvom sub worker 2 extends worker sub worker 2 nalla question sub worker 2 ippo ivaru இந்த இந்த ஒர்க்கை வச்சுப்போமா ரிமூவ் பண்ணிடுவோமா ரிமூவ் பண்ணால் எரர் காமிக்கும் கரெக்டா அப்போ நான் இதில் ஹார்ட் ஒர்க் 2 சும்மா டெஃபினிஷன் இருக்கணுங்கிறக்கா ஹார்ட் ஒர்க் 2னு கொடுக்குறேன் இந்த சப் ஒர்க்கர் 2 அப்படின்னு நான் இதை சேவ் பண்ணிக்கலாம் அவர் சப் ஒர்க்கர் 2 உண்மையிலேயே வச்சுக்கலாம் அவரோட ஓன் டெஃபினிஷன் இப்போ நீங்கள் ஒர்க்கர்னு வைக்க போய் தான் இதில் இவ்வளோ க்வெஸ்டின்ஸ் வருது
இப்போ நான் இந்த worker sub worker இருக்குங்கிறதுக்கு பதிலாக இங்கே பாருங்களேன், அடடா என்னங்க, ஓ சேவ் பண்ண கேட்குதோ, ஒரு நிமிஷம். இப்போ இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். மேபி என்னோடய டெஃபினேஷன், என்னோடய நேமிங் கன்வென்ஷன் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் ஒரு ஜாவா டெவலப்பர், இந்த ஒர்க்கர் ஒரு ஜாவா டெவலப்பர். அப்போ சப் ஒர்க்கர்னு இருக்கிற இடத்துலலாம் ஜாவா டெவலப்பர் ஜாவா டெவலப்பர்னு கொடுத்துட்றேன். கொடுத்து இதை சேவ் பண்ணுறேன், இதை சேவஸ் கொடுத்து இவரை ஜாவா டெவலப்பர்னு கொடுத்துட்றேன். இப்போதைக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் பாருங்கள். இவர் யார்? ஜாவா டெவலப்பர், ஜாவா டெவலப்பர் டாட் ஜாவா அப்படின்னு இவரை சேவ் பண்ணிட்டேன். இவர் என்ன பண்ணுறாரு? ப்ராஜெக்ட்ஸ் யூஸிங் ஜாவா பண்ணிகிட்ருக்கார். சப் ஒர்க்கர் டூ ஒருத்தர் க்ரியேட் பண்ணோம்ல, அவர் ஜாவா டெவலப்பர் இல்லை, அவர் ஆரக்கிள் டெவலப்பர் இல்லை, அவர் பைத்தான் டெவலப்பர். அப்போ இந்த பைத்தான் டெவலப்பர் கண்டிப்பாக ஜாவா வச்சு பண்ண முடியாதுல்ல. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு இதில்? பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு டெஃபினேஷன் வச்சுக்கிறார். வேறு சாய்ஸ் இல்லை இல்லை. அப்போ அவரோட ஓன் டெஃபினேஷன் அவருக்கு, இவரோட ஓன் டெஃபினேஷன் இவருக்கு. ஒர்க்கருக்குன்னு எந்த டெஃபினேஷனும் கிடையாது. ஒர்க்கர் கண்டிப்பாக இதை பண்ணணும்னு சொல்லலாம். ஒர்க்கர் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறோம், ஆனால் ஒர்க்கர் என்ன ஒர்க் பண்ணணுங்கிறத ஒர்க்கரால் டிஃபைன் பண்ண முடியல. அவர் ஜாவா டெவலப்பராக இருந்தால் ப்ராஜெக்ட்ஸ் யூஸிங் ஜாவா பண்ணட்டும், அவர் பைத்தான் டெவலப்பராக இருந்தால் பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணட்டும். ஆனால் கண்டிப்பாக இவங்க ஜாவா டெவலப்பராக இருந்தாலும் சரி, பைத்தான் டெவலப்பராக இருந்தாலும் சரி, ஒர்க்குங்கிறத டிஃபைன் பண்ணியே ஆகணும். ஏன்னா தே ஆர் கமிங் அண்டர் ஒர்க்கர் கேட்டகரி, அவங்க ஒர்க்கரோட சப் கிளாஸஸ். இப்போ இது புரியுதா? ஓகே, இப்படி வேணா மாத்திக்கோங்க. ஆ சொல்லுங்க. இப்போ நம்ம பண்ணது பேர் மெத்தட் ஓவர் ரைடிங் தானே? மெத்தட் ஓவர் ரைடிங் தான். ஆமா, மெத்தட் ஓவர் ரைடிங் தான். அந்த சைல்ட்ல நம்ம ஒரு ஒர்க்கர் ஒரு மெத்தட் ஓவர் ரைடிங். ஆமா. நீங்க சொல்றதுதான் இப்ப நம்ம படிக்கிறது அப்ஸ்ட்ராக்ஷன். ஆனா அப்ஸ்ட்ராக்ஷன் படிக்கும்போது வேற வழி இல்லாம எதை படிக்க வேண்டியதாயிருது? இன்ஹெரிட்டன்ஸ் படிக்க வேண்டியதாயிருது. இன்ஹெரிட்டன்ஸ் படிக்கும்போது வேற வழி இல்லாம அப்ஸ்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ், அது உள்ள பாலிமார்பிசமோட ஒரு டாபிக்குள்ள வந்துட்டோம். கரெக்டா? இப்போ பாலிமார்ஃபிசமில் மெத்தட் ஓவர் ரைடிங் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கும் இன்னரிட்டன்ஸ்னால் என்னங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கிற ஒருத்தருக்கு தான் அப்ஸ்ட்ராக்ஷனே புரியும். அப்படி இல்லைன்னா அப்ஸ்ட்ராக்ஷன் புரிகிறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். கரெக்டா? கரெக்ட். என்ன மெத்தட் ஓவர் ரைடிங்கிறது சாய்ஸ். முன்னாடி ரெண்டு கிளாஸுமே நார்மல் கிளாஸாக இருந்தால் மெத்தட் ஓவர் ரைடிங்கிறது உங்கள் சாய்ஸ். இப்போ அதில் பேரண்ட் கிளாஸ், இந்த இடத்துல பேரண்ட் கிளாஸ் அப்ட்ராக்டாக இருந்ததுன்னா அது சாய்ஸ் இல்லை, ஃபோர்ஸ்ட். நீங்கள் கண்டிப்பாக அதை டிஃபைன் பண்ணுங்கிறது ஃபோர்ஸ்ட். கரெக்டா? இது வரைக்கும் எழுதியிருக்கிறதுல என்னென்ன க்வெஸ்சன்ஸ் டவுட்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு? இந்த மாதிரி எனக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு. நான் இதெல்லாம் டிஃபைன் பண்ணி வச்சுட்டு என்னோட மீதி எல்லாம், இப்போ நான் வந்து ஒரு 10 மெத்தட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா, ஹியூமன் பீயிங்னு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். நான் ஒரு கிளாஸ் ஹியூமன் பீயிங்னு கிரியேட் பண்ணுறேன். ஹியூமன் பீயிங்னாலே கண்டிப்பாக பப்ளிக் வாய்ட், பப்ளிக் அப்ட்ராக்ட் வாய்ட் ஈட் இருக்கணும். ஹியூமன் பீயிங்னாலே பப்ளிக், நான் சும்மா ஒரு லேமன் எக்ஸாம்பிள் இது, சரியா? ட்ரெஸ் அப்படின்னு இருக்கணும். எத்திக்ஸோ இல்லை டிசிப்ளின் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன், சோஷியல் எத்திக்ஸ் கண்டிப்பாக ஹியூமன் பீயிங்னா இருக்கணும். இந்த மாதிரி நான் வந்து ஒரு 10 மெத்தட் வச்சுக்கிறேன். ஹியூமன் பீயிங்னாலே கண்டிப்பாக ஹாபீஸ் இருக்கும். இப்படி ஒரு 10 மெத்தட் வச்சுக்கிறேன். இப்போது இந்த ஹியூமன் பீயிங்ஸுங்கிற கிளாஸுக்கு, இந்த ஹியூமன் பீயிங்ஸுக்கு கீழே நான் ஏஷியன் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இதே மாதிரி யூரோப்பியன் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இல்லை இந்தியன் அமெரிக்கன், இந்த மாதிரி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க.
சரியா? இதே மாதிரி ஆப்ரிக்கன் அந்தந்த காண்டினென்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒன்று ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஏஷியன் எக்ஸ்டென்ஸ் இவங்க தான் ஹியூமன் பீயிங் தான் ஒருத்தன் தன்னை வந்து ஏஷியன், நான் வந்து ஏஷியாவிலேருந்து வரேன், நான் யூரோப்லேருந்து வரேன்னு ஒருத்தன் சொல்கிறான். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சரி இந்த நாலு மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிற ஃபோர்ஸை நான் எப்படி கொடுக்குறது? இதே மாதிரி இப்போ நான் ஏஷியன் யூரோப்பியன் எழுதிட்டேன், மொத்தம் மூணே மூணு சப் கிளாஸாக போயிடுச்சு. இதே மாதிரி கண்ட்ரி வைஸ் எழுதுறேன்னா, இப்போ ஒரு 200 கண்ட்ரி இருக்குது, 200 ப்ளஸ் கண்ட்ரிஸ் இருக்குது, ஒவ்வொரு கிளாஸ்லேயும் இந்த நாலு மெத்தடை நான் டிஃபைன் பண்ணுறாங்களா அப்படின்னு நான் எப்படி போய் பார்க்குறது? ஓகே, அப்போ அவங்க அந்த சைல்ட வந்து நீ மெத்தட் டிஃபைன் பண்ணி மெத்தட் ஏதாவது மெத்தட் எழுதுன்னு சொல்லி போஸ்ட் பண்ணுறதுதான். ஆமாம் ஆமாம் கரெக்ட். அப்போ நான் என்னோட கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு லைன் போய் பார்ப்பேன். அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தால் மீதி எல்லா வேலையும் ஜேடிக்கே பார்த்துக்கும். அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாலே கண்டிப்பாக அவங்க டிஃபைன் பண்ணியிருக்கணும். அப்போது பேரண்ட்டுக்கு ஒரு இன்டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் சைல்டு ஸ்பெசிஃபிக் ஏரியாஸில். ஆனால் என்ன தான் பேரண்ட்டு சைல்டை கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த டெஃபினிஷன் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறது சைல்டோட வில்லிங்னஸ். சைல்டு அந்த டெஃபினேஷனை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதில் பேரண்ட் டிஃபைன் பண்ணுன்னு பேரண்டால் சொல்ல முடியுமே தவிர, டிஃபைன் பண்ணுறது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பேரண்டால் சொல்ல முடியாது. புரியுதா? ஓகே, இன்னொன்று என்ன, பேரண்ட்ல வந்து அப்படியே கிரியேட் பண்ண முடியாது. சைல்டில் வந்து அந்த ஓவர்ரைட் பண்ணாமல் நம்ம வந்து என்னோட சப் கிளாஸஸ்ல எதெல்லாம் காமனா இருக்கு அதுல எதெல்லாம் என்னால டிஃபைன் பண்ண முடியும் அதெல்லாம் நான் பேரண்ட்ல கூப்பிட்டு டிஃபைன் பண்ணி வச்சிருவேன். அப்போ நான் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் போயிட்டு இந்த மெத்தட்ஸை டிஃபைன் பண்ண வேண்டிய தேவையில்லை. கோட் ரீயூசபிலிட்டி, இதையே இதுக்கு கீழே இந்த ஒர்க்கருக்கு கீழே 500 கிளாஸ் வந்தாலும் 500 கிளாஸும் இதே டெஃபினேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், தனித்தனியாக டிஃபைன் பண்ண வேண்டியதில். அந்த கோட் ரீயூசபிலிட்டியை அப்ஸ்ட்ராக்ஷன் எனக்கு கொடுக்குது. வேறு என்னென்ன க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்குது, வேறு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன டவுட் இருக்குது சொல்லுங்கள். வேற யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்காங்க? அப்படி உங்க யாருக்குமே எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னா, எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அந்த டவுட்டோட இன்னைக்கு செஷனை முடிக்க போறோம். இப்போ ஒரு க்வெஸ்டின் உங்ககிட்ட, ஒரு க்வெஸ்டின் பாலிமார்பிசம்ல இருந்து ஒரு க்வெஸ்டின். பாலிமார்பிசமோட ஒரு பார்ட் தான் மெத்தட் ஓவர் ரைடிங். மெத்தட் ஓவர் ரைடிங் இஸ் இந்த லைன் எப்படி டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். மெத்தட் ஓவர் ரைடிங் மெத்தட், இந்த லைன் கரெக்டானு சொல்லுங்கள். மெத்தட் ஓவர் ரைடிங் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார், ஸ்ட்ரெஸ் இங்கே தான் சரியா, ஸ்ட்ரெஸ் வந்து ஒன்லி ஃபாரில் தான். மெத்தட் ஓவர் ரைடிங் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் அப்ட்ராக்ட் மெத்தட்ஸ். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். எஸ் இதுக்கு வந்து ஒரு சாய்ஸ் ஆன்சர் எஸ், இன்னும் வந்து நோ. என்ன சொல்கிறீங்க? நோ சார். ஏன்னா அப்ஸ்ட்ராக்ஷன் படிக்கிறதுக்கு முன்னாடியே மெத்தட் ஓவர் ரைடிங் படிச்சிட்டவன். மெத்தட் ஓவர் ரைடிங்கிறது இந்த கெட் லீவ்ஸை நான் இப்போ மெத்தட் ஓவர் ரைடிங் பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? பண்ண முடியும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ 10 days இல்லை, 12 days இவர் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கெட் ஹைக்கை அவரால் ஓவர் ரைட் பண்ண முடியுமா? முடியும். அதையும் அவர் ஓவர் ரைட் பண்ணிட்டார். கெட் ஹைக்குங்கிறது எனக்கு ஆனுவலி இல்லை, என்ன சொல்கிறது, செமி ஆனுவலி, 6 months ஒன்ஸ் அப்படின்னு மாற்றிக்கிறோம். அப்போ எல்லா மெத்தடுமே போயிடுச்சே, அப்போ எனக்கு இதுக்கு இந்த பேரண்ட் மெத்தட் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டின் நிற்கிது. அதோட சேர்ந்து இப்போ இப்படியெல்லாம் போயிருச்சுன்னா
அப்போ பேரண்ட் கிளாஸ் மெத்தட்ஸ் எல்லாம் என்னால் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு க்வெஸ்டின் நிற்குது. இந்த க்வெஸ்டின்ஸ் கரெக்டாக இந்த க்வெஸ்டின்ஸ்லாம் கரெக்டாக நான் கேட்குறது. இப்போ எனக்கு வர்ற அவுட்புட் எல்லாமே இங்கேருந்து தான் அவுட்புட் வரும். ஒர்க்கர்லேருந்து எதுவுமே வராது, ஏன்னா ஒர்க்கரில் இருக்கிற எல்லா மெத்தடையுமே நான் ஓவர் ரைட் பண்ணிட்டேன். இப்படி பண்ணலாமான்னு கேட்குறேன். இப்படி பண்ணுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் உண்டா, இல்லை இப்படி பண்ணினதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஏரியாஸ் ஓப்பனாக இருக்குது. இன்னும் கொஞ்சம், அதாவது அப்ஸ்ட்ராக்ஷனில் இன்னும் கொஞ்சம் டிஸ்கஷன்ஸ் நமக்கு தேவைப்படுது. கரெக்டாக நீங்கள் அவைலபிளாக உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதோட ரிலேட்டடாக டைனமிக் பைண்டிங்னா என்ன அப்படிங்கிறத பாருங்கள், அதை உங்கள் பிளாகில் எழுதணும். சரியா, டைனமிக் பைண்டிங்னா என்ன அப்படிங்கிறத உங்களோட பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்க வேண்டியது அப்ஸ்ட்ராக்ஷன். சொல்லுங்கள். கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை. இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு வர வேண்டியது வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் என்னென்ன பேசியிருக்கோங்கிறத சொல்கிறேன், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன், வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்ட். சரியா, கேன் வி ஹாவ் அப்ஸ்ட்ராக்ட் வேரியபிள், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை தான் டிஃபைன் பண்ணோம், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை தான் டிஸ்கஸ் பண்ணோம், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை டிஸ்கஸ் பண்ணோம். அப்ஸ்ட்ராக்ட் வேரியபிளுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? சரியா, அப்ஸ்ட்ராக்ஷன், அப்ஸ்ட்ராக்ஷன் ஹவு இட் இஸ் கனெக்டட் வித் இன்ஹெரிட்டன்ஸ், ஹவு இட் இஸ் கனெக்டட் வித் பாலிமார்ஃபிசம். இந்த ஃப்ளோ உங்களுக்கு நல்லா புரியுதான்னு பார்த்துட்டு வாங்க. பாலிமார்ஃபிசமில் மெத்தட் ஓவர் ரைடிங், இந்த ஃப்ளோ உங்களுக்கு நல்லா புரியுதான்னு பார்த்துட்டு வாங்க. இதுவே போதுமானதாக இருக்கும். நாளைக்கு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறமான க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையும் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதோடு சேர்ந்து இன்டர்ஃபேஸஸையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது க்வெஸ்சன்ஸ், டவுட்ஸ், இல்லை எனக்கு இது இன்னும் சரியாக புரியல அப்படி ஏதாவது ஏரியா நான் சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்கா? இல்லை. சரி, அப்போ நாளைக்கு பார்க்கலாம்.